ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. வேதாந்தத்தினுடைய உட்பொருளை ஆச்சாரியன் மூலம் அறிந்தால் மட்டும் போதாது, அதை நாம் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக இன்றைய பாசுரமான தூமணி மாடத்திலே நாம் காணப்போகிறோம். தூமணி மாடத்து, தூ என்றால் தூய்மை. இந்த தூ என்ற பதத்தினாலே காட்டப்படுவது தத்துவத்ரயம், அதாவது அச்சேதனம், சேதனம், ஈஸ்வரன் என்ற மூன்று தத்துவங்கள். அதனாலே அதுக்கு தத்துவத்ரயம்னு பேர். இந்த அச்சேதனமான அறிவில்லாத வஸ்துக்களுக்கு எப்பொழுதும் ஸ்வரூப விகாரம் உண்டு, அதாவது மாறுபட்டு கொண்டே இருக்கும் தன்மையை உடையது. ஆனால் சேதனமான ஜீவாத்மாவோ இந்த சுரூப விகாரமடையாமல் சுபாவத்திலே விகாரத்தை அடைகிறான். அதாவது இந்த தர்மபூத ஞானம் என்று சொல்கிறார்களே, அந்த தர்மபூத ஞானத்திலே ஏற்ற குறைத்தலான அந்த சுபாவ விகாரம் ஏற்படுகிறது. இந்த இரண்டை காட்டிலும் விலட்சணமான ஈஸ்வரனோ சுரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ எந்தவிதமான விகாரமும் அற்று இருப்பவன். அதனாலே ஸ்ரீ பீஷ்மர் சகஸ்ரநாமத்தை திரௌபதியனுக்கு உபதேசிக்கும் போது அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சொன்னார். இப்போது விகாரம் இல்லாதவன், அதனாலே அவனை அவிகாராயன்னர், சுத்தாயன்னர். எல்லாம் சதுர்த்தி விபக்தியிலே வந்திருக்கு ஆயன்னு. இப்போது அச்சேதனத்தை காட்டிலும் சேதனம் விலட்சணமானது. அச்சேதனத்துக்கு அறிவு கிடையாது, சுரூப விகாரம் உண்டு. ஆனால் சேதனத்துக்கு அறிவு இருக்குது, அது சுவாவ விகாரம் உண்டு. அதுக்கு ஞானத்திலே தாரதமியம். இந்த இரண்டை காட்டிலும் வேறுபட்டவனான ஈஸ்வரனுக்கு எந்த விதத்திலும் விகாரமே இல்லை. அதனால் அவனை அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனின்னு நித்தியோ நாம சஹஸ்ரநாமத்தில் சொல்லிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஆக்ஷேபம். இப்போது சுரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ விகாரமற்றவனை வேதம், அதிலும் மிக பிரபலமான தைத்திரிய உபனிஷத்து, அனோரணியான் மகதோ மகீயான்னு சொல்கிறதே. அப்போது அணுவை காட்டிலும் சிறியவன், நாம் உலகத்திலே எந்த பெரிய வஸ்துவை பார்க்கிறோமோ
அதை காட்டிலும் பெரியவன்னு தானே இதுக்கு அர்த்தம். ஒரே சமயத்திலே எப்படி ஒருவனே அணுவாகவும் மகத்தாகவும் இருக்க முடியும்? சிறியவனாக இருக்க முடியாது, பெரியவனாக சிறியவனாக இருக்கிறவன் பெரியவனாக இருக்காது, பெருசாக இருக்கிறவன் சிறியவனாக இருக்க மாட்டான். இது ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரம் விருத்தம் இல்லையோ? அதனால் இதை வேதம் சொல்கிறது, இப்போது விகாரம் இல்லைன்னா இப்போது சிறிய உருவமானது பெரிய உருவமாக மாறுபடும்போது அந்த சொரூப விகாரம் அதுக்கு வருமே. அப்போது அந்த சொரூப விகாரம் இருக்கிறதுனாலே ஈஸ்வரனுக்கு அதிகாரம் ஏங்கிறதான இது எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேள்வி. இது பல விதங்கள்லே பல இடங்கள்லே விளக்கப்பட்டிருந்தாலும் கூட அது நம்ம மனசுக்கு அந்த சாஸ்திராதிகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு தர்மபூத ஞானம் ரொம்ப சுருங்கி இருக்கு, அது ஸ்ரீவைகுண்டத்திலே விகசிதமாக இருக்குது. ஒருவேளை நாம் முக்தனாக ஸ்ரீவைகுண்டம் போனால் இதனுடைய இந்த பகவானுடைய அகட்டித்தகட்டனா சாமர்த்தியம்னு சொல்கிறாளே அதை பற்றி விசதமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது பகவான் அனோரணியான் மகத்தோ மகியான்கிற வேத வாக்கியத்திலே சொல்லப்பட்டதனாலேயோ அவன் அணுவை காட்டிலும் சிறியதை காட்டிலும் சிறியவன் பெரியதை காட்டிலும் பெரியவன் சொன்னால் அது நம்ம புத்திக்கு எப்படி அந்த மாறுபாடுகள் ஏற்படுறதுங்கிறது இப்போது இந்த பத்த திசையிலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது முத்த திசையில் தான் நமக்கு அது புரியும். அப்போது நாம் எல்லோரும் நிச்சயமாக முக்தராக ஆக போகிறவா தான். அப்போ பொறுத்திருந்து அப்போ அதை அனுபவிப்போமே. தூமணி, இப்படி தூய்மையான மணி ரத்தனம், அந்த ரத்தனம் யார்? சாக்ஷாத் எம்பெருமான் தான். கடலில் கிடந்த கருமணியேன்றார் ஆழ்வார். ஆகையினாலே இந்த தூமணி என்பது அந்த பகவானை சொல்லுகிறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, இந்த தூமணியான எம்பெருமானை சுற்றி விளக்கு எரிகிறது, அதில் அந்த மாடத்திலே எரிகிறது. அப்போது மாடமானது என்ன? ஒசரமாக இருந்தால் அதுக்கு மாடம்னு பேர் இல்லையா, மேலே இருக்கிறதுக்கு மாடம்னு சொல்கிறோம். எம்பெருமான் வேதத்திலே பிரதிபாதிக்கப்படுபவன். அந்த வேதத்துக்கு மாடம் எது, சிரஸ் எது, மேல்தட்டு எதுன்னா வேதாந்தம் அல்லது உபனிஷத்து. அந்த வேதாந்தமான உபனிஷத்தை சுற்றி விளக்கு எரிகிறது. அப்போது வேதாந்தத்தினுடைய உண்மையான பொருளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. அது விளக்கினாலே சாத்தியமா? அந்த விளக்கிலே உபபிரம்மணங்களான ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் இவைகள் அடக்கம். இப்போது விளக்கு என்னமோ எரியிறது, விளக்கு எரிஞ்சாலே நமக்கு ஒரு பொருளை தெரிஞ்சுக்க முடியுமா? சாஸ்திரம் வெளிச்சமும் இருக்குது, பார்க்குறதுக்கு தீக்ஷணியமான பார்வையும் நம்ம கண்ணில் இருக்குது. இது ரெண்டும் இருந்தாலும் அதே அங்கே வஸ்துவும் இருக்குது. இப்போ இந்த மூணும் இருக்குது. எதை நாம் பார்க்குறோமோ அந்த வஸ்துவும் இருக்குது, எதால் பார்க்குறோமோ அந்த கண்ணும் நல்லா தீக்ஷணியமாக இருக்குது. அதை தெரியறதுக்கு வெளிச்சம் அதுவும் நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த விளக்குக்கும் அல்லது இப்போ எரியிற ஒரு விளக்குன்னு வச்சுக்கோ இல்லை ஒரு வஸ்து, நாம் பார்க்குற அந்த வஸ்துவுக்கும் நம்ம கண்ணுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தாலொழிய அந்த வஸ்து நமக்கு புலப்படாது, கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவை பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல கண் பார்வையும் இருக்குது. அதை
அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வெளிச்சமும் இருக்குது, அந்த பொருளும் இருக்குது, இந்த மூணும் இருக்குது. இருந்தும் அதை நாம் பார்க்க முடியாதபடி நடுப்புற ஒரு ஸ்க்ரீனை வச்சுட்டா, ஒரு மரப்பை வச்சுட்டா தெரியுமோ? தெரியாது. அப்போது அந்த மரப்பு இல்லாததான நம்ம கண்ணுக்கும் அந்த வஸ்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பை தான் சாஸ்திரக்காரா சம்யோகம்னு சொல்கிறான். இந்த சம்யோகம் ஒரு அத்ரவியமான், அது திரவியம்னு அது அத்ரவியம். இப்போது இந்த சேதனனான ஜீவாத்மாவை சுற்றி இந்த அச்சேதனங்களான வஸ்துக்கள், அதாவது இப்போ நாம் எத்தனையோ பார்க்குறோம், இந்த பார்க்குற பொருள் எல்லாம் இப்போது அதில் சேதனமும் இருக்குது அச்சேதனமும் இருக்குதுன்னு சொல்லுவாள். அந்த சேதனத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போது ஒரு பூனை ஓடுறதுன்னு வச்சுப்போம், அந்த பூனையினுடைய சரீரத்தை தான் நாம் பார்க்குறோம், அதனுடைய ஆகாரத்தை வச்சுக்கிண்டு அது பூனைன்னு தெரிஞ்சுக்கிறோமே தவிர, அந்த பூனைக்கு உள்ளுக்குள்ளே அந்த சரீரத்தை ஏக்கி கொண்டு இருக்கிற ஆத்மாவை நாம் பார்க்குறோமா? இல்லை, அது பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இப்போ அனுபவம் என்பதும், இந்த அனுபவம்னா இப்போது அனுபவத்திலேயே ரொம்ப அந்த ஸ்ரீபுமான் சம்சர்க்கம்ன்றாலே ரொம்ப விவரிக்க வேண்டாம். இப்போது அதனாலே அந்த கூடுகின்ற ஸ்ரீக்கும் சரி, இல்லை அந்த புருஷனுக்கும் சரி, அவளுக்கு சந்தோஷார்த்தம் ஏற்படுறது. இப்போது ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மாவை அனுபவிக்கிறதா, அல்லது இந்த பெண் ஜீவாத்மா ஆண் ஜீவாத்மா, ஜீவாத்மாவில் ஆண் பெண்ணுன்னே இல்லை, எல்லாமே பெண்கள் தான், இதுதான் சாஸ்திரம். இருந்தால் கூட நமக்கு சரீரத்தினாலே ஆண் பெண்ணுன்னு நம்ம சொல்கிறோமோனோ, அந்த மாதிரி இந்த ஆண் சரீரத்திலே இருக்கிற ஆத்மா பெண் சரீரத்தை அனுபவிக்கிறது, பெண் சரீரத்திலே இருக்கிற ஆத்மா ஆண் சரீரத்தை அனுபவிக்கிறது. அப்போது அங்கே போக்கியமான வஸ்து எதுன்னா சரீரமே தவிர ஆத்மா இல்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறியிறது, அந்த வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சத்தினாலே இப்போது இந்த வேத வேதாந்தங்கள் இருக்குது, அதுக்கு உபபிரமணங்களான அதை விளக்க வந்தவைகளான ஸ்மிருதி இதிகாசம் புராணம் இத்தியாதிகள் இருக்குது. இங்கே விளக்கு எரிஞ்சால் மட்டும் வஸ்து தெரிஞ்சிடுமா? கண்ணை மூடினுட்டோம், வஸ்து தெரிய போகிறதா? இல்லை திருதராஷ்டிரம் மாதிரி கூறுனேன், தெரிய போகிறதா? இல்லை. அப்போது ஒரு தீக்ஷண்யமான பார்வை கண்ணில் இருக்கணும், அது பக்தி. அந்த பக்திங்கிறதான பகவத் பிரேமமாகிற பார்வை. இப்போது ஒரு வஸ்துவை பார்க்கணுன்னா நமக்கு பார்வை வேணும். குருடன் ஒரு காலம் பிரகாசத்தை அறிய மாட்டான். இப்போது திருஷ்டி தோஷமுள்ள காமால கண்ணனும் அதை சரியாக அறிய மாட்டான். அந்த வெளுத்த பாலை அவன் ஸ்வேதவரணம் மஞ்சளாக இருக்குது பாலும்பான். அதனாலே ஹேய பிரத்யேகத்துவ கல்யாண குணகணையான சுரூபமான இந்த சுத்தியுடைய எம்பெருமானை பிரதிபாதிக்கிற வேதாந்தத்தின் அர்த்தங்கள் எல்லாவற்றையும் விளக்குகின்ற கீதை, மனுஸ்மிருதி, இதிகாச புராணங்கள் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றன. அந்த அதிலிருந்த வேதாந்த விஷயங்களை கருத்தூன்றி கற்பவன் நல்ல ஞானத்தை அடைகிறான். அதுக்கு மேலே தூபம் கமழன்னு ஒரு பதம் இல்லையா, அது எரிஞ்சால் அதுக்கு பேர் விளக்கு, கமழ்ந்தால் அதுக்கு பேர் தூபம். இப்போது விளக்கு தூபம் ரெண்டுமே அக்னி சம்பந்தம் உடையவர்கள். இப்போது விளக்கு வேணுனாலும் அதை அக்னி சம்பந்தம் அங்கே இருக்குது, தூபம் எரியணுன்னாலும் அதுக்கும் அக்னி சம்பந்தம். ரெண்டும் அக்னி சம்பந்தம் இருந்தாலும் ஒன்று எரிகிறது மற்றொன்று கமழ்கிறது.
வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களை மட்டும் நாம் தெரிஞ்சுட்டா போருமா? அதனால் அதை அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வரணும். அதனால் இப்போது தூபம் கமழுவதாவது முதல்ல தூமனை மழை சுற்றும் விளக்கு எரிகிறது, அப்புறம் தூபம் கமழ்கிறது. அதனால் வேதாந்தங்களுடைய அர்த்தங்களை மட்டும் தெரிஞ்சுண்டால் போராது, அதை நம்முடைய நித்திய அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்றத இங்கே ஆண்டாள் நமக்கு ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறார். சரி, தூபங்கிறது என்ன? நமது நித்திய நைமித்திக அனுஷ்டான கர்மங்கள் தான் ஆண்டாளாலே தூபம் என்ற பதத்தினாலே சூட்டப்படுகிறது. கமழ்வதாவது என்ன? இப்போது தூபத்தை ஏற்றி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சோன்னு வச்சுங்கோ, இந்த ஸ்டிக்கை, அது அந்த பெருமாள் சன்னதி முழுக்க புகை பரவுறதோனோ. அப்படி கமழ்வதுங்கிறது என்னென்னா நல்லா புகை வரும்படியாக பண்ணுறது. இப்போது இங்கே கமழ்வதாவது அந்த நாம் செய்கின்றதான நித்திய நைமித்திக கர்மங்களை யதாசாஸ்திரம் அனுஷ்டிக்க வேணும். சாஸ்திரத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி அதை அனுஷ்டிக்க வேணும். அப்படி அனுஷ்டித்தாலன்றி அது நமக்கு நல்ல பலனை கொடுக்காது. துயில் அணை மேல் கண் வளரும். துயில்னா தூக்கம், அது யோகம் சேருவது, இப்படி பல பொருள்கள் உடையது. இப்போ நாம் தூங்கும்போது நாம் எதரிடம் சேருகிறோம்? புரீததம் பிரம்மன்னு சொல்லித்து உபனிஷத்து. இப்போ ஒரு உதாரணம் வச்சுப்போம். மாடியில் ஒருத்தன் கட்டில் படுத்துன்னு தூங்குறான். இங்கே படுக்கைங்கிறது அதான் துயிலனை, அது பிரம்மநாடிகள், அதுக்கு உப்பரிக, அந்த உப்பரிக தான் மாடம், அந்த புரிதத்தான் கட்டில். அதனால் இந்த ஜீவாத்மாவானவன் பிரதி தினம் ராத்திரி தூங்கும்போது அந்த எம்பெருமானுடன் சேருகிறான். இதுக்கு சாஸ்திரம் நித்திய பிரளயம்னு பேர் வச்சுது. இப்போது நான்கு விதமான பிரளயங்கள் உண்டு: நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், அவாந்தர பிரளயம், மகா பிரளயம்னு. இப்போ இந்த மகா பிரளய காலத்தில் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் அதுமில்லான்னு ஒன்றுமே இருக்காது. அந்த ஆலையில் மேலே கிருஷ்ணர் மோகன் இருப்பார், அவ்வளோதான். ஆவரண ஜனத்தில் எங்கே இது எதுவுமே இருக்காது. அப்போது இந்த சமஸ்த பிரபஞ்சமும் சேத்தன அச்சேத்தன விசிஷ்ட பிரபஞ்சமும் அந்த எம்பெருமான் வயிற்றுக்குள்ளே போயிடும். இது மகாபிரளயன்றோம். இப்படி ஒரு ஒரு சதுர்முகத்துக்கும் ஒரு பிரளயம், அப்புறம் ஒரு மன்வந்திரத்துக்கு பிரளயம். இதெல்லாம் தான் நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், அவாந்தர பிரளயம், கடைசியில் அந்த பிரம்மாவுடைய ஆயுசு முடியும்போது மகா பிரளயம்னு நான் சொல்கிறேன். இந்த பிரளயத்தில் என்ன ஆறுதுன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோடு போய் சேர்றான். நித்தியம் நாம் தூங்கும்போதும் கூட இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் சேருவதாகத்தான் வேதம் சொல்கிறது. இப்போது இந்த ஜீவாத்மாவோட பரமாத்மா சேர்ந்தால் ஆனந்தத்தை அடைகிறான். அதனால தான் நமக்கு சுகமாக தூங்குகிறோம், நன்னா தூங்கினேன் இன்னைக்குன்றோம். அப்போது தூக்கத்தில் நமக்கு ஏதாவது தெரிகிறதான்னா ஒன்றும் தெரியலை. அதுக்கு என்ன காரணம்? அந்த பகவானோட சேர்ந்து அந்த பகவானுடன் இந்த ஜீவாத்மா ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால அதற்கு வெளியில் நடக்கிறது ஒன்றும் தெரியாமல் இருக்குது. தூமணி மாடத்து துயிலனை மேல் கண்வளரும். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமான் மகளேன்னு இதை மூணு பதமாக பிரிச்சுக்கிண்டா, மா என்றால் பெரியது. எது பெருசு? இந்த மூலக்கிருதி, மூலப்பிரகிருதி ரொம்ப பெருசு. மான் என்பது அதிலிருந்து
உண்டானதான மூல பிரகிருதிக்கு அடுத்து தோன்றுவதான மகத் என்றதான தத்துவம் அது மான்னு சொல்கிறா. இது என்ன சுவாமி, மகத்துவம் தானே இருக்குது, நீர் பாட்டுக்கு மான்னு சொல்கிறீரேன்னா, ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக இருக்கு. அங்கே அந்த மான் தண்டாகங்கிறதுக்கு நம்ம ஆச்சாரியால் என்ன அர்த்தம் சொல்கிறா, அந்த மகத்தத்துவம் எம்பெருமானுடைய கதையாக இருக்குன்னு. இது சுவாமி தேசியன் சொல்லிருக்கார், அப்போது நாம் அதை அப்படியே ஒத்துக்கத்தான் வேணும். அரியா பருவத்திலே இருக்கும் பிள்ளைகள் எப்படி தங்களுடைய தாய் தந்தையருக்கு அடங்கி இருக்கிறார்களோ அதை போன்று 24 தத்துவங்களாலான, அதாவது இந்த பிரகிருதியிலே, அதுதான் இந்த பிரகிருதி தான் நமக்கு சரீரமாக இருக்குது, அதனாலே அதிலே நாம் அடங்கி இருக்கின்றோம். அதுதான் மா மான் மகளே அப்படிங்கிறதுக்கு நம்ம சரீரம் இந்த அச்சேதன தத்துவங்களான 24 ஆக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். மணிக்கதவம் தாழ் திறவாய் ஜீவாத்மா கௌஸ்துபமணி போன்றதுன்னு சொல்லப்படுறது. அந்த கௌஸ்துபமணியான ஜீவாத்மாவை பிரகிருத்திங்கிற சம்பந்தம் அந்த கதவினாலே அதை இந்த சரீரத்திலே தாழிடப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த கௌஸ்துபமணியான ஜீவாத்மா பிரகிருதி சம்பந்தம்ங்கிறதுனாலே ஒரு கதவு, அது வெளியில் வராத முடியாதபடி அந்த தாழ் போட்டு வச்சுருக்கா. இந்த பிரகிருத்தியாகிற அந்த டோர் ஓப்பன் ஆகணும்னா, கதவு திறக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த கதவில் இருக்கிற கொண்டி அல்லது தாழ்ப்பால் அகற்றினா அந்த கதவு திறக்கும். இப்போது நமக்கு எது கதவு, நம்முடைய பாப புண்ணியங்களாகிற வினையை அகற்றினால் நம்ம சரீரத்திலேருந்து ஆத்மா வெளிப்படும், கர்மம் போனால் போடுமே. அதனால் தாழ்ப்பாளாகிற பாப புண்ணியங்களை நீக்குவதற்கு நாம் என்ன பண்ணணும், ஆச்சாரிய அனுகிரகத்தோடு கூடினதான சரணாகதிங்கிற தாப்பாளை திறக்கிறதான கிருத்தியத்தை பண்ண வேணும். இது அவசியம், ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியதான கிருத்தியம். மாமீரவளை எழுப்பீரோ. இப்போ மாமீருங்கிறது நம்ம குரு பரம்பரையை சொல்கிறது, ஆச்சாரிய பிராச்சாரிய பூர்வாச்சாரியர்களேன்னு அர்த்தம். அவளை, இந்த ஜீவாத்மாவாகிற ஸ்திரீயை எழுப்பீரோ, அஞ்ஞானமாகிற இருட்டுடன் கூடிய தூக்கத்திலிருந்து பிரம்ம வித்தையாகிற ஞானத்தை உபதேசித்து எழுப்பீரோ. இது ஆச்சாரியால் பண்ண வேண்டியதான கிருத்தியம். இதுக்கு ரெண்டாவது விதமாகவும் நம்ம பூர்வாச்சாரியால் அர்த்தம் பண்ணுறா, மாமீரவளை எழுப்பீரோன்னு பிராட்டியிடம் நாம் பிரபத்தி க்ஷணத்திலே செய்கிறதான அந்த புருஷகார பிரபத்தியே சொல்கிறது. திருமகள் என் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றோமேன்னு அந்த எண்ணுயிர் சந்தளித்தவர் பாசுரத்தில் நித்தியம் அனுசந்தானம் பண்ணின்றிருக்கமே, அதனால் இங்கே இந்த பிராட்டியினிடத்திலே ஜீவாத்மா செய்கின்றதான புருஷகார பிரபத்தியை இந்த மாமீரவளை எழுப்பீரோங்கிற பதம் காட்டுறது. உன்மகள் தானூமையோ நிச்சவிடோ நந்தலோ. உன்மகள்தான் ஏ பிராட்டியே, உன்னுடைய புத்திரியான அந்த ஜீவாத்மா தான் ஊமையோ, வாய் பேசாதவனோ அன்றி அல்லது செவிடோ கதுக கதவுனோ அனந்தலோ அவன்
தூக்க வயப்பட்டவனோ அப்படின்னு கேட்குற மாதிரி தோணும். இதில் ஊமையாவது என்ன, பிரம்மஞானத்தை நன்கு அதிகரித்தவனான ஜீவாத்மா புறத்தியார் தன்னை ஏசும்போது வையும்போது அல்லது அவமானப்படுத்தும்போது வாய் மூடி மௌனியாக இருப்பான். அப்போது அவன் ஊமையாக ஆவான், திருப்பி வைய மாட்டான். இப்போ வாய் பேசலைன்னா ஊமைன்னு தானே சொல்கிறோம். இரகசிய திரேசாரத்தில் 14வது அதிகாரமான சுனிஷ்டா விஜ்ஞா அதிகாரம் 100 அதிகாரம், அதில் 13 விதமான நிஷ்டைகளை நம் தூப்புல் வள்ளல் தேசிகன் அதிலே காட்டுறார். அதிலே ஆத்மஸ்வரூபத்திலே 5 விதமான நிஷ்டைகள், உபாயஸ்வரூபத்திலே 5 விதமான நிஷ்டைகள், பல புருஷார்த்த ஸ்வரூபத்திலே 3 விதமான நிஷ்டைகள், இப்படி 13 நிஷ்டைகளை பட்டியலிட்டு காட்டுகிறார். அதில் சப்யமானசே எத் பாபம் சபந்தம் அதிகச்சதின்னு அங்கே ஒரு மேற்கோளாக சிறுத்தெடுக்கிறார். இப்போது ஏன் இவன் வாய்மூடி ஊமையாக இருக்கான்னா, போத்த நம்மளை வெய்கிறான். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், திருப்பி வைவோம். அவன் வருஷத்துக்கு மேலே இன்னும் 4 வார்த்தை சேர்த்து வைவோம். ஆனால் அவன் பிரம்மஜானியாக இருந்தான்னா வாயை மூடி மௌனமாக இருப்பான். ஏன்னா அவன் மனசில் என்ன ஓடுறது, ஐயோ என்னை திட்டி எங்கிட்டேருந்து பாவத்தை வில கொடுத்து வாங்கிக்கிறானே இவனுடைய அறிவினத்தை என்னன்னு சொல்கிறது. நாம் எப்படா இந்த பாவத்தை கழிக்கலாம், அதுக்கு என்ன வழின்னு திண்டான்னு இருக்கும்போது சுலபமாக வந்து அந்த பாவத்தை இவன் வாங்கிட்டு போகிறானே அப்படின்னா நம்ம சந்தோஷப்பட்டுண்டு அவனை திருப்பி வையாத வாய் ஊமையாகத்தான் இருக்கணும். இப்போது இந்த இடத்துல ஒரு லௌகிகமான திருஷ்டாந்தம் சொன்னால் நன்னா புரியும். நம்ம ஆற்ற கொஞ்சம் ரீமாடல் பண்ணணும், பழசாக எடுத்து அதற்கு அது அந்த சுவர்லாம் அந்த காலத்தில் கட்டின கார சுவர், அதை கொஞ்சம் இது பண்ணி பில்லர் போட்டு அதுக்கப்புறம் சுவர் எடுத்து அதில் இதெல்லாம் பண்ணுறோம். அப்போது அதில் இடித்த அந்த வேஸ்ட் இருக்குது பாருங்க, ரப்பீஸு, அது நிறையா இருக்குது. அத்தை சரி வெளியில் ரோட்டில் ஓரமாக கொட்டி வச்சுருந்தோம். அப்போது அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள், இது என்னது ரோட்டில் பிடிக்கு இதெல்லாம் ரப்பீஸ் எல்லாம் கொட்டி வச்சுருக்க, இதை இன்னும் 4 நாளில் அள்ளு, அதை எங்கேயாவது புறப்படுத்து. படுத்தலைன்னா நாங்கள் முனிசிபாலிட்டிலேருந்து லாரி கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம், உனக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபைனும் அந்த ஏற்று கூலி இறக்கு கூலி வண்டி கூலியாக ஒரு 5000 ரூபாயும், அப்போது 6000 ரூபா ஆகும். இப்போது இதை நீயா பண்ணுறியா இல்லை 6000 ரூபா ஃபைன் கட்டு நாங்கள் பண்ணிட்டோமாங்கிற நொடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். இவன் தவிக்கிறான் அந்த வீட்டு, என்னடா பண்ணுறது, இப்போ இதுக்கு வேறு தண்டமாக 6000 ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்னு, இல்லை அந்த ஃபைன் இல்லாத தப்பணும்னாலும் அந்த ரவி ஆடுறதுக்கு கேட்குறான். கேட்டால் சொல்கிறான், 2 லாரி லோடு இருக்கும் சுவாமி, அது எனக்கு ஒரு 4000 ரூபா கொடு, நான் அதை கிளியர் பண்ணுறேன். நான் லாரிக்காரன், இது என்னடா பிராரப்தம், 4000 ரூபா செலவு திருத்தேன்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போது அவன் திண்ணையில் உக்காண்டிருக்கும்போது யாரோ அந்த ரபீஸை பார்த்துட்டு உள்ளே வர, சுவாமி நான் பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறேன், அது அங்கே பள்ளமான இடம், அதை நிரப்புறத்துக்கு எனக்கு ரப்பீஸ் வேணும், இப்போது இதை நீங்கள் கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஒரு 2000 ரூபா தரேன், நானே லாரியில் வண்டி வச்சு அள்ளின்னு போடுறேன்றான். இப்போது எங்கே ஃபைன் கட்டினா 6000 ரூபா ஆகுமோ, எங்கே இதை நம்ம கிளியர் பண்ணால் 4000 ரூபா ஆகுமோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவனுக்கு, நான் உனக்கு 2000 ரூபா கொடுக்குறேன் இதை நான் அள்ளிண்டு போடுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா சந்தோஷப்படுவோமா வருத்தப்படுவோமா? அந்த மாதிரி சப்யமானஸ்ய எத் பாபம் சபந்தம் அதிகச்சதின்னு ஹரிக்கிறான். இப்போது நம்மளால் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டும் நம்ம பாபத்தை தீர்த்துக்க முடியல, அதை நம்மளை
ஒருத்தன் அண்ணன் அவமானப்படுத்தி வெஸ்ஸு அந்த நம்ம பாபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டான்னா, அந்த ரபீஸு ஒருத்தன் பணம் கொடுத்து வாங்கிட்டு போனான் பாருங்கோ, அந்த மாதிரி நாம் சந்தோஷப்படுவோமா வருத்தப்படுவோமா? அதனால் ஊமையாக இருக்கிறது ஞானவகன்களுடைய ஒரு பிரத்யேகமான குணம். செவிடோ, இப்போ ஒருத்தன் நம்மளை முட்டாள்னு வைக்கிறான்னு வச்சுப்போம். இப்போது அவன் நம்ம ஆத்மாவை முட்டாள்னு வைக்கிறானா, இல்லை நம்மளுடைய சரீரத்தை பார்த்து முட்டாள்னு வைக்கிறானா? ஆத்மா அறிவு ஜீவி, அது அகமர்த்தம் அகமர்த்தம்னு எப்போதும் தனக்குத்தானே தோண்டி கொண்டிருக்கு, பிரகாசிச்சுருக்கு. அதுக்கு ஞானம் இருக்குது. ஞானம் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஆத்மானே பேர். அதனால் இவன் முட்டாள்னு வச்சது இந்த அறிவுள்ளதான ஆத்மாவான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது அவன் நம்ம சரீரத்தை வச்சான்னு வச்சுப்போம், முட்டாள்னு. இப்போது இந்த சரீரம் அதுக்கு அறிவு இல்லையே, அறிவில்லாதெல்லாம் முட்டாள் தானே. அப்போ இந்த சரீரம் முட்டாள் ஏற்கனவே இருக்குது, முட்டாளாகவே இருக்குது. இப்போ முட்டாளை முட்டாள்னு சொன்னால், ஒரு அச்சேதனத்தை அச்சேதனம்னு சொன்னால், அதுக்கு நாம ஏன் கோச்சுப்பானே, அதுக்கு நாம ஏன் ரியாக்ட் ஆவானே? அதனால் ஒத்த நம்மளை விஷான்னா காது கேட்காத மாதிரி செவிடராக நாம் இருந்துடணும். ஏன்னா இப்போது அந்த முட்டாள்னு விஷவு இவன் சரீரத்திலையும் தட்டலை, இவனுடையதான ஆத்மாலையும் முட்டலை. அப்போது அந்த வசவு இவனை எந்த விதத்திலையும் பாதிக்காததை இவன் அந்த தன்னுடைய ஞானத்தினாலே தெரிஞ்சுக்கிண்டு காது கேட்காத செவிடனை போறி இருப்பான். ஏன்னா முன்னியே சொன்ன மாதிரி சப்யமானசு எத் பாபம் சபந்தமதிகச்சதின்னு, அந்த பாபத்தை இவனும் வாங்கிட்டு போகிறானே, சந்தோஷம்தானே படணும். அனந்தலோ, இப்போது ஆக்கிஞ்சன்யமான கை முதலின்மையை இந்த பிரபன்னன் தனக்கு ஐஸ்வர்யமாக பெற்றவன். அதனால தான் தனக்கு யார் நிகர்னு கர்வம் கொள்கிறான். அது எப்படின்னா, தனக்கு ஐஸ்வர்யமாக எப்படி அதை பெற முடியும்னா, இந்த கர்வம் இருக்கு பாருங்கோ, இந்த கர்வம் இப்போ முன்னையே பார்த்தோம், இந்த அகம் அமங்கிறதெல்லாம் அந்த ரெண்டு எழுத்திருக்கே, அது மிருத்தியோ அது நம்மளை படுகொழியில் தள்ளி விடுவோம்னு. இங்கே நமக்கு கர்வம் இருக்குது. இப்போது வேறு எதுக்காவது கர்வப்பட்டால் அது கர்வம், அது அகங்காரம்னு சொல்லுவாள். ஆனால் இது என் ஆச்சாரியன், இது எங்கள் ஸ்ரீரங்க ரங்கன், எங்கள் காஞ்சி வரதன், எங்கள் திருக்குடந்த அமுதன்னு அவன் கர்வப்படுறான் பாருங்கோ, அது கர்வமே இல்லை. சுவாமி தேசிகனும் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில் நாதமுனி இருக்கிறத பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கர்வத்தை அடைகிறார். அதை ஸ்பஷ்டமாக திரிக்கு வந்திருவிக்கிறார் ரகசிய திரையசாரத்தில். காலம் வலம்புரி என்னற்காதலடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறையின் இசை தந்த வள்ளல் மூளும் தவ நெறி மூட்டிய நாதமுனிக்கடலே நாளும் தொழுது எழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. இந்த நாலா தேசத்துலேயும் எங்களுக்கு சமமானவா யாருன்னு மாறுதட்டுறார் சுவாமி தேசிகன். நான் பெரியோ மல்லோம் நன்றும் தீதும் உரைப்பார் உளரன்னு நாடுவோமேன்னு ரொம்ப பவ்யமாக சொன்னவர் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு தயாசதகம் 30வது பாசுரத்திலே சொன்னவர், ஸ்லோகத்தில் சொன்னவர் இங்கே மாறுதட்டுறார். நமக்கார் நிகர் நான் இலத்தேன்னு, இப்படி இந்த மமகாரமானது தன் ஆச்சாரியன் விஷயத்திலோ இல்லை தங்கூர் பெருமாள் இடத்திலையோ பிராட்டி இடத்திலையோ வந்தால்
இந்த அகங்காரம் இது கேடை விளைவிக்கிறதான அகங்காரம் இல்லை, சத்துகுணம் நிரம்பியதான சாத்வீகமான அகங்காரம். இந்த அகங்காரம் ஒவ்வொருத்தனுக்கும் நிச்சயம் வேணும். இது இல்லைன்னா தான் நம்ம வந்து ஐயோ இல்லையேன்னு நினைக்கணும். கட்டாயம் வேணும். இதில் வால்மீகி இதை நன்னா காமிக்கிறார். இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சீதா விவாகம். நம்ம பிராமணர் இதில் இந்த மாங்கல்ய தரணம் ஏதோ சொல்லிருக்கமே தவிர அது வந்து ஒரு மந்திரம் கிடையாது. நமக்கு இந்த கன்னியாதானம் அவன் பாணிகிரகணம் பண்ணிக்கிறானே அதுதான். இந்த திருமாங்கல்யம் இல்லைன்னா முதல்ல இல்லைன்ற அப்புறம் லேட்டராக வந்ததுன்ற எது அந்த சர்ச்சைக்கு இப்போ போக வேண்டாம். அப்போ ஜனக மகாராஜா சீதை கையை பிடிச்சி ராமன்ட்ட ஒப்படைக்கும்போது என்ன சொல்கிறான், இயம் சீதா மம சுதான்னு சொல்கிறானா ஜனகன். இப்போது தங்களை எப்பொழுதும் தாங்களே நைச்சானந்தனம் சந்தானம் பண்ணிக்கிற இந்த ஆழ்வார்கள் தன் பெருமாள் விஷயத்திலேயும் தன் ஆச்சாரியன் விஷயத்திலேயும் அப்போ என்ன சொல்கிறார், அஸ்மதாச்சாரியன்னு மறுதட்டிக்கிறார்கள. அப்போது ஆச்சாரியாளை பற்றி கர்வப்படலாம், மமக்காரப்படலாம், அது ரொம்ப வசத்தி, அதில் எந்த விதமான பாபமும் இல்லை, அது அகங்காரமாக ஒரு காலும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அனந்தல். ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, தூங்குவது போல கண்ணை மூடிகிண்டு சுற்றிலும் நடக்கிற காட்சிகளை கண்ணால் பார்க்காமல் மனசுக்குள்ளே எப்பொழுதும் திருவஷ்டாட்சர ஜபம், துவயமந்திரம், இன்ன பிற ஜப மந்திரங்களை ஜபம் பண்ணின்னு கேளே, அப்படிப்பட்ட அந்த பிரபத்தி அனந்தரம் வாழ்வதான உத்தரகிருத்தியத்திலே நல்ல நோக்கத்தை உடைய மகான்களை இது இந்த பதம் சொல்கிறது. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, என்ன பண்ணுறா, கண்ணை மூடின்னு தூங்குறவ மாதிரி இருக்கா. அவள் தூங்குறாளா? இல்லை, மனசுக்குள்ளே அந்த உத்திரியத்தை மூடிண்டு அந்த விரல் கோடில் எண்ணிகின்னு இருக்கா, மந்திர ஜபத்தை எண்ணின்னு இருக்கா, எத்தனை ஆவிருத்தி பண்ணுறோன்னு. இப்படி கண்ணை மூடின்னு இருந்தாலே தூங்குறான்னு அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி கண்ணை மூடிண்டு அப்படியே அதில் லயிச்சு போய் ஜபம் பண்ணுறாளே நம்ம பெரியவா. அப்படிப்பட்ட மந்திர ஜபங்களை நித்தியம் தனது உத்தரகிருத்தியத்திலே வைத்து கொண்டிருப்பும் மகான்கள்தான் ஏமப்பெருந்து இல் மந்திரப்பட்டாளோ. மாமாயன், இந்த தாண்டவே முடியாததானது இந்த பிரகிருதியாகிற மாயை. மாயை மித்த ஒன்றுமில்லாததுங்கிறதெல்லாம் சில சித்தாந்திகள் சொல்கிறாலே, அந்த மாயை இல்லை. மாயைனா பொய்னு அர்த்தம் இல்லை, உண்மை இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. மாயைனா இங்கே பிரகிருதி, அதை தன் வசப்படுத்தி வைத்திருப்பவன் மாயன். அதனால தான் அவன் மாமாயன் சொல்கிறான். இப்போது இந்த சம்சாரமாகிற இந்த பிரகிருதி சம்பந்தத்தை நாம் தாண்டணும்னா, இந்த பிரகிருதிக்கு எஜமானனாக இருக்கிறவன் எம்பெருமான், மாயா துரத்தையான்னா கீதையிலையும். அதனால் இந்த மாயையை விட்டு நம்மை தாண்டுவிக்க சக்தன், தாண்டுவிக்க வல்லவன் யார், அந்த எம்பெருமானான மாமாயன். அதைத்தான் ஆண்டாள் இந்த இடத்துல மாமாயன், அதாவது பிரகிருதி சம்பந்தத்தை நீக்கி கொடுக்க வல்லவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் மாமாயன்ற. மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று. இப்போ மாதவன், மான்னா பெரியன்னு அர்த்தம், தவன்னா தபசை உடையவன்,
அப்போது பெரியதான தவத்தை உடையவன் எம்பெருமான். ரொம்ப பெரிய தபஸ்வியா. சரி, அவனுக்கு என்ன வேணும், இன்னும் தபஸ் பண்ணி அவன் என்னத்தை பெற்றுக்க போகிறான், அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்க, அவன் கொடுக்க வேண்டியவன் தானே, அவன் போய் தபஸ் என்னத்துக்கு பண்ணுவானேன்னா, அவன் நினச்சாலும் ஒன்று வந்து சேரலையாம். இந்த எல்லா ஜீவாத்மாக்களும் தன் திருவடி அடைய போகணும்னு நினைக்கிறான் பகவான். ஆனால் ஏதோ அதில் 101 பிரபத்தி 12 எம்பெருமான் திருவடியை போய் சேர்றதே தவிர மீதி 99 சேர்றது இல்லை. ரொம்ப விஷமப்படுறான் பகவான், கஷ்டப்படுறான். ஐயோ, இதுகளை எப்படியாவது கரையேற்றணுமே அப்படின்னு. அப்போது கண்ணை மூடிண்டு தபஸ் பண்ணுறானா, இந்த ஜீவாத்மாக்கள் என்னை வந்து அடையட்டும். அதுதான் ரொம்ப தபசு. அதான் மாமாயன், பெரிய தபஸை உடையவன். என்ன தபஸுன்னா, யார் ஒருத்தன் என் திருவடிகளிலே 5 அங்கங்களுடன் கூடியதான அந்த பிரபத்தியாகிற அங்கியை பண்ணுறானோ அவனுக்கு நிச்சயம் நான் மோட்சத்தை கொடுப்பேன் என்கிறதான பெரிய தபஸை உடையவன் எம்பெருமான். அது இப்போ ரெண்டாவது அர்த்தம் எடுத்துப்போம். ரெண்டாவதில் மாங்கிற பதம் பெரிய பிராட்டி அறை சொல்லும். தவன்கிறது அவனுக்கு புருஷனாக இருக்கிறத சொல்லும். அந்த மாவாகிற மகாலட்சுமியை தனக்கு பத்னியாக கொண்டதனாலே அவனுக்கு ஸ்ரீயபதி அப்படின்றதான ஒரு பேர் அன்வர்த்தமாச்சு. அதனால் மாதவன்னா ஜீவாத்மாக்கள் தன்னை வந்து அடைய வேணுங்கிறதான மகத்தான தபசை பண்ணுபவன், ஸ்ரீயபதியான ஸ்ரீயபதியாக அதாவது மகாலட்சுமிக்கு புருஷனாக இருக்கிறவன் அப்படிங்கிறதான இந்த ரெண்டு அர்த்தத்தையும் மாதவனில் வச்சுக்கணும். வைகுந்தன், இப்போ விகுண்டர்கள் வாழுகின்ற பிரதேசம் வைகுண்டம். அந்த நித்திய சூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் தான் விகுண்டர்கள்னு பேர். இப்படி நித்தியமுக்தர்கள் வர்த்திக்கிற இடம் எது, அந்த நித்திய விபூதியான பரமபதமான ஸ்ரீ வைகுண்டம். அந்த நித்திய விபூதிக்கு நாயகன் யார், எம்பெருமான். அந்த வைகுந்தத்துக்கு நாயகனாக இருக்கிறதுனாலே அவன் வைகுந்தன் என்று அழைக்கப்படுகிறான். என்று நாமம் பலவும் நபின்னு, இது 3 சாம்பிள் தான் கட்டுறா. இந்த மாதிரி சகசரநாமத்தில் இருக்கிற 1000 திருநாமங்களையும் உன் வாயினாலே சொல்லு. நவில் என்றால் சொல்லுவது. சொல்லி இப்போது ஒரு செவ்வனே உத்தரகிருத்தியம் பண்ணுறவன் என்ன பண்ணணும், நித்திய நைமித்திய கர்மாக்களை விடப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே சந்தியாவந்தனம் பண்ணுறான். பண்ணிவிட்டு பெருமாள் சன்னதியில் விளக்கேற்றி பெருமாளை சேவிச்சுட்டு அன்றாடம் நித்தியம் நாம் சகசரநாமம் பாராயணம் பண்ணுறோமே, அதனால் இந்த சகசரநாமாதிகளை பாராயணம் பண்ணுறது, அதை சாயம் சந்தியாவந்தனத்துக்கு பின்னாலே உத்தரகிருத்தியமாக ஒரு ஒரு ஜீவாத்மாவும் அனுஷ்டிக்க பிராப்தம். இப்படி இந்த ஆண்டாளினுடைய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய என்கிற பாசுரம் வாக்கிய குரு பரம்பரையிலே மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்திறவாயின்னு இருக்கோனோ, அதை அந்த மாமான் மகளேன்னு சொல்லிருக்கிறதுனால ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு நம்மளுடைய வாக்கிய குரு பரம்பரையில் சொல்கிற ஆச்சாரியன் பாஷ்யக்காரருடைய அங்கே திருநாமம் அன்வர்த்தமாறது. சரி, எப்படி இந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு மாமான் மகளை வச்சுட்டு எப்படி சொல்கிறோங்கோ அப்படின்னு கேட்டால், இப்போது சர்வருக்கும் மா தாயார், எல்லாருக்கும் அம்மா யார், தாயார். இப்போது இங்கே பார்த்தான் பூமி பிராட்டியாக வந்திருக்கா, ஆண்டாளாக வந்திருக்கா. அப்போ சர்வருக்கும் தாய் யார், ஆண்டாள். இப்போது ஆண்டாளுக்கு ஒரு சகோதரன் இருந்தால் அவன் நமக்கு என்ன ஆகும்,
மாமா தானே. அதனால தான் இந்த நூறு தடாக அக்கார அடிசு சொன்னேன்னு திருமாலுருஞ்சோலை மணாளனுக்கு வாயால் நேர்ந்து பராயி வச்சார். அதை ஃபிசிக்கலாக பண்ணி காமிச்சவர் பாஷ்யக்காரர். அதனால தான் என் மண்ணாவோன்னு இது பண்ணான்னு குரு பரம்பரை சொல்லும். அதில் இப்போது தங்கைக்கு அவள் பண்ண முடியாத தானனாக இருந்து பண்ணி வச்சார் பாஷ்யக்காரர். அதனாலே என் மண்ணாவோன்னு சொன்னான் வச்சுக்கோ. அதனால தான் இன்றைக்கும் நித்தியம் நாம் இந்த திருவாரெல்லாம் முடிஞ்சு சாத்துமுறை பண்ணுறோமோனோ அதில் கடைசியில் என்ன சொல்லுன்ருக்கோம் அந்த திருநாள் பாட்டில், பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. பின்னானாள்னால் பின்னால் பிறந்தவன்னு. பெரும்பூதூர் மாமுனின்னா பாஷ்யக்காரர். அப்போது பாஷ்யக்காரருக்கு தங்கையானவளே அப்படின்ற அர்த்தம் அங்கே துணிக்கிறது. அப்போது பாஷ்யக்காரர் நமக்கு என்ன ஆகிறார், நம்ம அம்மாவுடைய சகோதரன் அம்மாவுடைய அண்ணா நமக்கு என்ன வேணும், மாமா தானே. அப்போது மாமான் மகளே அப்படின்னு அங்கே குரு பரம்பரையிலே அந்த வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்பதான குரு பரம்பரா வாக்கியம் சொல்லப்படுறது. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத்சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம்னு அந்த வேதங்களாலே உத்கோஷிக்கப்பட்டவரான அதை தன் நடைமுறையிலே காண்பித்தவரான அந்த இராமானுஜ முனியை இந்த தூமணி மடத்துங்கிற பாசுரம் சூட்டி காட்டுறது. ஆழ்வார்களிலே மாமான் மகளே என்ற சம்போதனத்தை பெறுபவர் திருமிழிசை பிரான். இவர் திருக்குடந்தையிலே ஆழங்கால் பட்டவர். அந்த திருக்குடந்தை ஆறாவதுனுக்கு இவருக்கும் சக்கியபாவம், அதாவது ஃப்ரெண்டு. இப்போ ஒருத்தன் சட்டையை நூறு ஃப்ரெண்டு போட்டுப்பான், ஒருத்தன் பேண்ட்டை நூற்றம் போட்டுப்பான், அவன் ஃப்ரெண்டாக இருந்தான் இல்லையா. இப்படி இந்த ஆழ்வாரும் திருக்குடந்தை ஆறாமுத பிரான். அப்போ ஆழ்வாரும் பேர் இல்லை, ஆறாமுத ஆழ்வார்னு பேர் இல்லை. அப்போது அவருக்கு என்னன்னு பேர், ஆறாமுத பிரான்னு பேர். இவருக்கு திருமிசை ஆழ்வார்னு பேர். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். என்னடா நான் வரேன், நீ என்னை படுத்துருக்கியா, ஏன் ராமாவதாரத்தில் 14 வருஷம் வனாந்தரெல்லாம் சுற்றினியே, அந்த கால் வலி இன்னும் போலையோ, படுத்துருக்கியோ அப்படின்னு. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞால மேனமாய் ரங்குமால் வரை சுரம் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு ஃப்ரெண்டு தன்னுடைய நண்பனான ஆறாமுதன்ட்டு அது அவர் இடுப்பு ஒடிச்சுட்டு போட்டார். எல்லா பெருமாளும் ஒன்று நின்ன கோலத்தில் இருப்பா 90 டிகிரிஸ், இல்லை படுத்துக்கின்ற சைன திருக்கோலத்தில் இருப்பா 180 டிகிரிஸ். இவர் என்ன பண்ணிட்டார், திருக்குழந்தை எம்பெருமான ஆறாமுதனே 90லேயும் இல்லை 180லேயும் இல்லை 135 டிகிரிஸில் நிறுத்திட்டு போட்டார். அந்த இன்னும் முதுகு வலிக்கிறது பெருமாளுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த ஆழ்வார் போட்டார். அதனால தான் இந்த சக்கியபாதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைட்டிலில் மாற்றிக்கின்றாலாம். இப்போ திருமிழிசை பிரான் அப்போது வந்துடுத்து இவருக்கு, திருமிழிசை ஆழ்வாருக்கு ஆழ்வார் டைட்டில் போய் பிரான் வந்துடுத்து. அதே மாதிரி ஆறாமுத பிரான்னுக்கு பிரான் டைட்டில் போய் ஆழ்வார் வந்துடுத்து, ஆறாமுத ஆழ்வார்னு இன்றைக்கும் சொல்லுண்டிருக்கோம். அப்படி இந்த தூமணி மாடத்து சுற்றுங்கிறதான பாசுரம் திருமிழிசை பிரானை எழுப்புவது. இப்போது ஆழ்வார்களிலே மாமன் மகளேன்னு எப்படி வருவோம்னா, பிருகு ரிஷி அவர் கியாதி என்ற பெண்ணை மணந்தார். இந்த பிருகு ரிஷிக்கும் கியாதிக்கும் பார்கவன் ஒரு பிள்ளையும் பார்கவின்னு ஒரு பொண்ணும் பிறந்தார். அந்த
பார்கவியினுடைய அண்ணாவான பார்கவனுடைய மகன் இந்த திருமிழிசை ஆழ்வார். இவனுடைய அப்பாவான பார்கவன், திருமிழிசை ஆழ்வாருடைய அப்பா பார்கவர், அந்த பார்கவர் கூட பிறந்த சகோதரி பார்கவி தங்க. அப்போ இவன் என்ன பண்ணும், அப்பாவோட கூட பிறந்தா அத்தை. இப்போ பிருகிருஷியின் மகள் பார்கவிய திருமிழிசையில் ஜெகநாத பெருமாள் கல்யாணம் பண்ணார். அப்போது அத்தையுடைய புருஷனை என்னன்னு கூப்பிடுறோம் நம்ம பிராமணாலாம், அத்தின் பேரையும் போம். ஆனால் இந்த திருத்தீய சதுர்த்த குலங்களில் இருக்காள் அவள்லாம் அத்தனை புருஷனை அக்கா புருஷனை இவ நம்ம அத்திமேருன்னு சொல்கிற மாதிரி அவள் மாமாம்பா. அதனால் இந்த ஆழ்வர் மாமா மகள். இப்போ எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு குழந்தைகள் தானே. அப்போது அந்த ரீதியில் பார்த்தா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்ன, எம்பெருமானுக்கு இது. அப்போது ஆழ்வாருக்கு என்ன வருது, ஆழ்வாருக்கு அத்திம்பேரில் மாமா. அந்த மாமாவுக்கு அவரும் ஜீவாத்மா வர்த்தினாலே மகன், மாமா அன்மகளேன்னு சொன்னால் அது திருமிழிசை ஆழ்வாரை சொல்கிறது. ஏன்னா மாதாத்வமேவ பிதாத்வமேவ சர்வந்தமேவன்னு பெருமாளை எல்லாமா வச்சுட்டு இருக்கோமே, எல்லா வித பந்துத்துவம் அவனுக்கே. அதனால் இந்த மாயனையே இந்த திருமிழிசை ஆழ்வார் காட்டுற மாதிரி யாருமே காட்டலை. ரெண்டு மூணு வாசத்துக்கு கொடுத்துரும் மாயனே வந்துடும். ஒருத்தருடைய திருச்செந்த விருத்தத்தில் ஆனை காத்தோர் ஆனை கொன்னவன் நீ ஆயர் பிள்ளையாய், ஆனை மேய்த்தி ஆனை உண்டு அன்னு கொன்னமொன்னினால், ஆனை காத்து மையறிக்கண் மாதரா திரத்து முன் ஆனை என்னு சென்றடர்த்த மாயம் என்ன மாயமேன்னர். இப்போ இந்த இதை பாருங்கோ, எவ்வளவு அற்புதமாக பாசுறோம். ஆனை காத்து ஒரு ஆனை கொன்று, ஒரு யானையை காப்பாற்றினான், ஒரு யானையை கொன்னான். கஜேந்திரங்கிற யானையை காப்பாற்றினான், குவலையா பீட்டோங்கிற யானையை கொன்னான். அதன் நீ ஆயர் பிள்ளையாய், இது இல்லாமல் ஆயர் பிள்ளையா போய் ஆனை மேய்த்தி ஆனை உண்டி அன்னு குன்ன முன்னினால், ஆனை மேய்த்தி அப்போது ஆ என்றால் பசு, அதுக்கு ஐங்கிற ரெண்டாம் வேற்றுமை உருப சேர்த்தா ஆனை. அப்போது அந்த ஆனை பசுக்களை மேய்த்தான். இடையனா பசு மேய்ச்சாரோன்னு கிருஷ்ணன் அதை சொல்கிறார். ஆனை உண்டி, ஆனைன்னா ஆனையை சாப்பிட்டான், எலிஃபண்ட்டை சாப்பிட்டான்னு அர்த்தம் இல்லை. ஆனை ஆ நெய், ஆனா பசு, நெய்னா கிருத்தம். அப்போது அந்த பசுவினுடைய நெய் ஆனை அதை சாப்பிட்டான். உண்டி அன்று குன்றம் ஒன்றினால், அந்த முன்னொரு நாள் இந்த குன்றமாகிற கோர்தோதாரணம் பண்ணதுனாலே ஆனை காத்து மையறிக்கண், அங்கே அந்த கோகுலத்து இந்த பசுக்கள்லாம் காப்பாற்றினானே, அந்த கோவர்தன கிரியை தலைகீழாக பிடிச்சிக்கிண்டு, அதனாலே ஆனை காத்து மையறிக்கண் மாதரார்த்தி இரத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே, உன் மாயத்தை என்னடா சொல்கிறது, இப்படிப்பட்டவன் நீ இந்த இடை பெண்கள் மத்தியில் ஆனை மாதிரி நான் கம்பீரமாக நடந்து போனேன், இந்த மாயத்தை என்னன்னு நான் சொல்வேன்னு ஆச்சரியப்படுறார் திருமிழிசை ஆழ்வார் தன்னுடைய 40வது பாசுரத்திலே திருச்செந்த விருத்தத்திலே. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறியங்கிற இந்த பாசுரத்தினுடைய இதை அப்படியே திருமிழிசை ஆழ்வார் ஈனமாய எட்டும் நீக்கியேதம் இன்னி மீது போய்
வானமாளவல்ல ஏல்வணங்கி வாழ்த்து நெஞ்சமே, ஞானமாகி ஞாயிறாகி ஞாலமுற்றும் ஓரையிற்று ஏனமாயிழந்த மூர்த்தி எந்தை பாதமெண்ணியேன்னு திருச்சந்த விருத்தத்திலே 114வது பாசுரமாக அவருடைய நான்முகன் திருவந்தாதியிலேந்தோம். ஏன்னா அவர் பண்ணது 2 பிரபந்தம் தானே, அதில் ஒரு பாசுரத்தை அனுபவிப்போம். மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு இங்கே ஆண்டாள் சொல்கிறா இந்த பாசுரத்தில். அவரும் இந்த மாதவனையும் வைகுந்தனையும் அனுபவிக்கிறார் ஒரு சேர ஒரு பாசுரத்தில். சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன், சொல் மாலை மாதாய மாலவனை மாதவனை, யாதானும் வல்லவர் சிந்தித்து இருப்போர்க்கு வைகுந்தத்து இல்லையோ சொல்லீரிடம். என்ன திருடமா நிச்சயமாக வருவாங்க. இப்படி எம்பெருமானையே சதா சர்வகாலமும் சிந்திச்சுருக்கிறவனுக்கு வைகுண்டத்தில் இடமே இல்லையான்னு சொல்லு அப்படின்னார். மாதாய மாலவனை மாயவனை யாதானும் வல்லவார் சிந்தித்து இருப்போர்க்கு வைகுந்தத்து இல்லையோ சொல்லிடம். நம்மளே கேட்குற வைகுந்தத்தில் ஒன்று இடம் இல்லையா என்ன சொல்லு அப்படின்னு. இப்படி இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரியங்கிற திருப்பாவ பாசுரத்திலே ஆண்டாள் திருமழிசை ஆழ்வாரை எழுப்பியதாக வைத்துக்கொண்டு இன்றைய இதை அடியன் நிறைவு பண்ணுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகமீதா விசக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.